ஹாய் அஸ்லாம் வலைக்கம் இந்த மோமோஸ் கடையில் போய் நீங்கள் வாங்கி சாப்பிட்டீங்கன்னா நானூற்றம்பது ரூபா ஐநூறுரூவா வீதம் நீங்கள் ப்ரைஸ் போடுவாங்க நாம் அதை டேஸ்ட்டாக வீட்டிலே எப்படி செய்யலாம்னு நான் உங்களுக்கு வீடியோவில் சொல்லியிருக்கேன் வீடியோ எதையுமே ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் ஃபஸ்ட்டு மோமோஸ் செய்கிறதுக்கு மாவு பிசைஞ்சுக்கலாம் யாசி சொல் எப்பவும் போல் புரோட்டாவுக்கு மாவு பெசுறது போல் உப்பும் கொஞ்சம் சர்க்கரையும் சேர்த்து மைதா மாவு முந்நூறு கிராம் பெசைஞ்சிருக்கேன் முந்நூறு கிராம் போன்லெஸ் சிக்கன் எடுத்து சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டு பூண்டு ஒரு பச்சை மிளகா கொஞ்சம் இஞ்சி கொஞ்சம் உப்பு சேர்த்து அரை கிளாஸ் ஒரு கிளாஸ் மட்டும் தண்ணி சேர்த்துட்டு ஒரு பத்து நிமிஷம் கொதி வச்சுக்கோங்க அதிகமாக சிக்கன் வெந்துடக்கூடாது சிக்கன் வெந்ததுக்கப்புறம் வடித்து விட்டுட்டு அந்த பூண்டு பச்சை மிளகா இஞ்சியெல்லாம் எடுத்துட்டு சிக்கனை மட்டும் இது போல் ஒன்றும் பாதிமாக கிரில் பண்ணி வச்சுக்கோங்க மிக்ஸி ஜாரில் நான் இது போல் பல்ஸ் மூடில் ஆட் பண்ணிக்கிட்டேன் நெக்ஸ்ட்டு கேஸ் ஆன் பண்ணி வானல் வச்சு கேஸை ஸ்லோ ஃப்ளேமில் ஒரு ஸ்பூன் மட்டும் நான் ஆயில் சேர்த்துருக்கேன் ஃப்ளேவர் இல்லாத ஆயில் எது வேணாலும் சேர்த்துக்கங்க சின்ன சைஸாக கட் பண்ண பெரிய வெங்காயம் ரெண்டு ஆட் பண்ணிக்கோங்க பாருங்கள் இது போல் நல்லா சாப் பண்ணியிருக்கணும் இருக்கணும் மோமோஸ்குள்ளே வைக்கும்போது அந்த ஸ்டஃபிங் வெளியே வராத அளவுக்கு பொடிசாகவே கட் பண்ணிக்கலாம் வெங்காயம் ரொம்பவும் வெந்துடக்கூடாது லேசாக கலர் மாறினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு விழுது அரை ஸ்பூன் சேர்த்துருக்கேன் முட்டைக்கோஸ் ஒரு கப் அளவுக்கு நல்ல பொடுசாக துருவி அட் பண்ணிக்கோங்க நான் காய் சீக்கிரம் அந்த கிரேட்டரில் வச்சு துருவிக்கிட்டேன் பீன்ஸு ஒரு கைப்பிடி அளவு அட் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் காரத்துக்காக சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் தனி மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் கரம் மசாலாத்தூள் அட் பண்ணிக்கலாம் மிளகுத்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இதெல்லாம் அதிகமாக வதங்கி வந்துடாமல் ஒரு ஐம்பது சதவீதம் நாற்பது சதவீத அளவுக்கு வெந்ததுக்கப்புறம் சிக்கன் க்ரில் பண்ணி வச்சுருந்தல்ல அதையுமே இந்த வெஜிடபிள்ஸ் கூட ஆட் பண்ணிக்கோங்க இந்த வெஜிடபிள்ஸு சிக்கன்லாம் அதிகமாக வெந்தும் வந்துடக்கூடாது உங்கள்கிட்ட சாட் மசாலா இருந்தாலும் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம் மோமோஸ் ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு நெக்ஸ்ட்டு இது போல் சின்ன பாலாக ரெடி பண்ணிவிட்டு குட்டி குட்டியாக இந்த சேஃபில் தேய்ச்சி வச்சுக்கோங்க மைதாமாவும் ஓரளவுக்கு ஊறி வந்து கொஞ்சம் இலகலாக இருக்கணும் நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த அந்த வெஜிடபிள்ஸ்ஸு உள்ளே வச்சிருக்க ஸ்டஃபிங் வந்து இதுபோல் லேசாக தேய்ச்சி வச்சுட்டு வீடியோவில் நான் சொல்லியிருக்கிறது போல் உள்ளுக்குள்ளே ஸ்டஃப் பண்ணி வச்சுட்டு மோமோஸ் ரெடி பண்ணிக்கோங்க ஸ்டஃபிங் வெளியே வராத அளவுக்கு இந்த மைதா மாவை வந்து நல்லா ஃபுல்லாக கவர் பண்ணிக்கிட்டு எல்லா மோமோஸும் ரெடி பண்ணி வச்சுட்டு ஆவிலேயே நம்ம வேக வச்சுக்கலாம் இட்லி பாத்திரத்திலாம் நான் வேக வச்சுக்கிட்டேன் மோமோஸ் இது போல் வேக வைக்கும்போது நான் தட்டில் வந்து கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிக்கிட்டேங்க ரெண்டு பிளேட்டில் நான் வேக வச்சுக்கிட்டேன் ரெண்டு டைமாக நான் வேக வச்சுக்கிட்டேங்க பாருங்கள் நம்ம வெஜிடபிள்ஸ்லாம் வதக்கி இருந்தோம் பாருங்கள் அப்போ வந்து பார்த்திங்கன்னா அதிக நேரம் வதக்கவும் கூடாது வேக வைக்கும் போது இன்னும் கொஞ்சம் வேகிறதுனால நீங்கள் வதங்கும் போது ரொம்ப வதக்கிட்டிங்கன்னா குழைவாக இருக்கிறது போல இருக்கும் ஸ்டஃபிங்கும் அந்தளவுக்கு கரெக்டாக சேஃப் வராது ஐம்பது சதவீத அளவுக்கு வதக்கிட்டு இதில் வச்சு வேக வச்சுக்கலாம் மோமோஸும் ரெடி ஆயிடுச்சு நெக்ஸ்ட்டு ரெட் சட்னி அரைச்சிக்கிட்டேன் மூணு தக்காளி ரெண்டு வர மிளகாய் கொதிக்க வச்சு ஒரு பத்து நிமிஷம் வெந்ததுக்கப்புறம் ஸ்கின் எல்லாம் எடுத்துகிட்டு ஆறுனதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் சேர்த்து நைஸாக அரைச்சிக்கோங்க ஆயில் ஆட் பண்ணி பூண்டு ஒரு ஸ்பூன் இஞ்சி ஒரு ஸ்பூன் குட்டியாக சாப் பண்ணி ஆயிலில் சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த தக்காளி மிளகாய் பேஸ்ட்டையும் ஆட் பண்ணி கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிட்டேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வினிகர் ஆட் பண்ணிக்கோங்க உங்கள்கிட்ட வினிகர் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ கெச்சப் ஆட் பண்ணிக்கிட்டேன் நல்ல ஃப்ளேவராக டேஸ்ட்டாக இருக்கும் கெச்சப் ஆட் பண்ணுறதுனால ஆல்மோஸ்ட் சட்னியும் ரெடி ஆகிடுச்சு மோமோஸையும் இப்போ டேஸ்ட் பண்ணிடலாமா கண்டிப்பாக நீங்கள் ஒரு முறை வீடியோ பார்த்து ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மோமோஸு ஹெல்த்தியும் கூட அதிகமான வெஜிடபிள்ஸ் எடுத்துருக்கோம் ஆயிலும் கம்மியாக ஆட் பண்ணிவிட்டு வெஜிடபிள்ஸை பாதி வதக்கிட்டு திரும்பவும் ஆவியில் வேக வச்சுருக்கிறதுனால நல்லா வெந்தும் இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்குமே நீங்கள் ஃபிஃப்டீன் டேஸ் ஒன்ஸு கூட ட்ரை பண்ணி கொடுக்கலாம் கண்டிப்பாக நீங்களும் இதை பார்த்து செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் கொஞ்சம் சிரமமாக இருந்தாலும் குடும்பத்துக்காக செய்யும்போது கஸ்டமாக செய்கிற சமையலும் இஷ்டமாக ஆயிரும்ல இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கமெண்ட்டில் ஒரு ஹை ஃபை சொல்லிக்கங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு உங்களுக்கு பிடிச்சமான வீடியோவோட இன்ட்ரெஸ்டான வீடியோவோடையும் நான் சந்திக்கிறேன் அஸ்லாம் வலைக்கம் தேங்க் யூ